ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ளவுஸோட பின்பக்க நெக் டிசைனு. அது எந்த மாதிரி நெக் டிசைன்னா, ஃபோமு சேரீல வர பாட்ற வச்சு நம்ம எப்படி பின்பக்க எப்படின்னு போட்டிருக்காது. கொஞ்சம் ஈஸியான மெத்தட் தான். அது நீங்கள் எப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீடியோ பார்க்கும்போது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளவுஸ் வந்து பின்பக்கம் கம்பெனியானது, இப்போ லைனிங்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சார். இது எப்படி நம்ம கட் பண்ணுறது, இப்போ பின்பக்கம் பேட்டர்ன் போகிறோம். இப்போ வாங்கிக்கிறேன், இந்த மாதிரி லைட்டாக மார்க் போட்டு பேக்லேருந்து இது பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு ரவுண்டு எடுத்துக்கலாம், மேலே உள்ளது ரவுண்டு ரவுண்டு போடுற மாதிரி. ரவுண்டு எடுத்தாச்சு. இப்போ அதே நம்ம கீழே வந்து இந்த மாதிரி ஷேப் எடுத்தாச்சு. இதில் இது வந்து இதை நம்ம லைனிங் கொடுத்து அடிச்சு திருப்பிக்கலாம். இல்லை போல லைனிங் வச்சுக்கலாம். லைனிங் வழியாக எப்பயும் போல வச்சு சுற்றி தச்சுக்கலாம், கட் பண்ணிக்கலாம். அடிச்சாச்சு. இப்போ லைனிங் அப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். லைனிங் அளவுக்கு நம்ம பார்த்துமே எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் அப்புறம் கட் பண்ணிக்கலாம். லைனிங் வந்து அடிச்சு இல்லை. இதில் வந்து நம்ம வந்து போம் மாதிரி வச்சு நம்ம அப்படியே பின் பக்கம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி போம் வச்சு ஸ்டிப்பாக இருக்கிறதாண்டி நம்ம பண்ணிக்கலாம். போமை கீழே வச்சு அடிச்சுக்கலாம்.
கீழே வயர் கரெக்டாக பார்த்துட்டு நம்ம அதை பத்திரம் நம்ம வந்து ரைட்டாக கீழே ஃபோம் ஜாயின் போட்டுக்கலாம். ஏன்னா அதாவது கேப் இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஃபோமை கீழே வச்சு நம்ம அப்படியே எப்பயும் பழம் போது நம்ம அந்த கழுத்தை டச் மாதிரி ஒரு தயாராக போட்டுக்கலாம். கொஞ்சம் ஃபோம் வச்சு அடித்தாச்சு, இங்கே நம்ம தேவையான அளவுக்கு வந்து நம்ம அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக கொஞ்சம் இருந்தால் போதும். இப்போ இதை வந்து நம்ம வந்து லைனிங் வச்சு நம்ம அடிச்சு திருப்பிக்கலாம். அப்படியே விசில் தெரியாத அளவுக்கு நம்ம வந்து கீழே வச்சு அடிச்சு திருப்பிக்கலாம். தையல் போட்டதுலேயே அது மாதிரியே வந்து அடிக்கலாம். அடிச்சாச்சு, அதுக்காக நம்ம வந்து லைனிங் அப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த பாயிண்டை கூட கட் பண்ணிக்கிறேங்க. இப்போ வந்து அந்த லைனிங் எல்லாம் மேலே வந்து விரட்டி விட்டு ஒரு கடிச்சாவை தேர போட்டுக்கலாம். விரட்டி விட்டு அடித்தாச்சு, இப்போ அதில் வந்து நம்ம லைட்டாக இப்போ கடித்தாப்புல நம்ம அப்படியே கடித்தாப்பே தேவை கொடுக்கலாம். Thank you.
ஓரஞ்சாக தேவை கொடுக்காருன்னா கடிச்சாப்ல வந்து கடிச்சாவில் போடாச்சு. இதுவரை பின்பக்கம் வந்து நம்ம பூரா எல்லாம் கட் பண்ணிக்கிறாங்க, அந்த லைனிங் பீஸை பூரா கட் பண்ணிக்கலாம். கீழே மடங்கி அடைக்கிற அளவுக்கு மடங்கி அளவுக்கு நம்ம கட் பண்ணா போதும். மிளகம் அப்புறம் பிசுக்கு தெரியாது, நம்ம மடக்கிடலாம். ரானியெல்லாம் நல்லா மடங்கி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உட்பகம் எல்லாம் கம்ப்ளீட்டாக மடக்கி அடிச்சு வச்சு அடுத்து உள்ளே கொடுத்து வந்து நம்ம அட்டாச் பண்ணுற மாதிரி உள்ளே கொடுத்தாரு மாதிரி. நம்ம இந்த பீஸை வந்து உள்ளே கொடுத்து அட்டாச் பண்ண போகிறாங்க. இது அப்படியே நம்ம சுற்றி கே வேலை கொடுக்கலாம், இல்லை கரெக்டாக தான் பார்த்துக்கலாம். ஆளை எல்லாம் கரெக்டாக தான் பார்த்துக்குவோம், சரியா வருது. இது நம்ம சுத்தி தேவைப்பட போட்டுக்கலாம். வேலை பசு அப்புறம் கட் இப்போ இந்த பீஸை உள்ளே வச்சு நம்ம அப்படியே அடிச்சிருக்கிற மாதிரி லைனிங் பீஸை கீழே வச்சுக்கலாம். இந்த நல்ல பீஸை வந்து இப்போ லைட்டாக மே கீழே வச்சு போமோ மேலே வச்சுக்கலாம். இது அப்படியே என்ன வரணுமோ அந்த லெவல் வச்சு அப்படியே ரவுண்டு கடுத்து நம்ம வச்சு
கடைசி இருக்க விடாதுங்களா. ரவுண்ட் என்ன ஆகுதோ அதே ரவுண்டு நம்ம சேர்த்து போனது இல்லை. அடிச்சாச்சு இது வந்து அப்படியே அந்த கழுத்துல சேப்பலாக கட் பண்ணிக்கலாம். லைட்டாக கட் பண்ணிக்குவோம். இப்போ வந்து லைனிங் மேலே தேவை கொடுக்கலாம். அப்படியே கடிச்சால தயார்படுத்துவோம். அப்படி சுற்றி தேவை கொடுக்கும் என்ன பண்ண போகிறோம். இந்த அளவு ரவுண்ட் ஷேப்பை வச்சு நம்ம அந்த ஷேப்பை கொண்டு பண்ணி கொண்டாந்துக்கலாம். இது அப்படியே நான் மார்க் பண்ணி கொண்டாந்துக்கலாம். இப்போ மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ண அளவுக்கு நம்ம அதை வச்சு அப்படியே மேலே வச்சு அட்டாச் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி சென்டராக வச்சு நம்ம அதை வச்சு அதை மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் கரெக்டாக இருக்குப்பா.
சைடு அடிச்சாச்சு, அதே மாதிரி இன்னொரு சைடு. கம்ப்ளீட்டாக அடித்தாச்சு. இப்போ அதுமாரி நம்ம ஒரு கம்பெனி மாதிரி போட்டுக்கலாம். திரும்ப இன்னொருத்தர் எப்படி போட்டோமோ அதே மாதிரி அதே மாதிரி அமைப்பு அமைப்பு கொண்டு போட்டுக்கலாம். பின்னாடி உள்ள பீஸ் கூட தேவையில்லாமல் கட் பண்ணிக்கலாம். வந்து இதில் வந்து கீழே ஒரு சின்ன பாட்டில் மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லை இல்லை சார், ஜாயின் போட்டுக்குவோம். இப்போ காலையில் அரைஞ்சி கொடுத்தா மறுபடியும் போதும் கடைக்கு வேணுன்றது தான். மேலே ஒரு அம்புடி கூட பாந்தாப்பில் நான் போட்டுக்கல. நைட்டாக ஒரு பாந்தாப்பில் ரெண்டு கால் பாந்து போட்டால் போதும். பாடு கொடுத்து லைட் அப்படி வருது, ஒரு ஆரஞ்சு மேலே மேலே பாட்டு மாதிரி கொடுத்துக்கலாம்.
மாதிரி ஒரு அம்படி போட்டுக்கலாம். சிம்பிளான மாட்டு தான், வேலை ஜாஸ்தியாக இருந்தாலும் சிம்பிளான மாட்டு பார்க்க நல்லா இருக்குது.